இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த படத்துக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம், குடும்பத்தில் இருக்கிற கதை. இப்பெல்லாம் குடும்பம் குடும்பன்ற, நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதாக தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா 30 days நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி, ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர். அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர். அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான் மாமின்றான் சித்தப்பா சித்தி, அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, சூப்பராக இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப், ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமே. ஆக்சுவலாக நானே வாழல, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியாக வந்துட்டேன் அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது, தனியாக வந்ததுனால அப்படியே தனியாகவே போயிடுவோம். ஆனால் பாண்டிங்காக ஒரு குடும்பத்தோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும், ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும். ஓ நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடும். இப்போ தனியாக இருந்தால் என்ன ஆகும்னா, செவுத்துலேயோ இல்லை கண்ணாடியிலையோ போய் தான் இடிச்சிக்கணும் நம்ம நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமாக வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. 2-2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலேயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்கார் டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு, மாஸ் சாங் அது. அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடியிருக்காரு. உங்களுக்கு பார்த்தா அப்படி போயிடுது, அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும். இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, போட்டு வரல. இதில் பண்ணேன்னா வழிக்கு கீழே விழுந்து பல்லு வாஞ்சிடும். அடுத்த ஷூட்டிங் போங்க. அண்ட் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஐ ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர் அவர். அவர் பாருங்கள் தெலுங்கில் அவங்க அப்பா பெரிய நடிகர், இவர் அங்கே தெலுங்கில் பெரிய டேட்ஸே இல்லாமல் அங்கே நின்றுன்னு இருக்காங்க. அவர் பாட்டு இங்கே வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுக்கிழப்பாது. ஏன்னா அவர் அவ்வளோ தமிழை நேசிக்கிறாருன்னும் போது தான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. நமக்குள்ளே காலையில் டிஃபன் சாப்பிடலையாம்மா, சவுண்டே காணுமே. ஓகே, ஸோ எங்களுக்காக வந்து நீங்கள் ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் டான்ஸ் ஆட வேண்டாம், ஏன்னா ஃப்ளோர் சரியில்லை. அதனால நீங்கள் டீசரில் சித் ஸ்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இங்கி பிங்கி போடணும், அங்கி மிங்கி. ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும் போது ஒரு லைன் பாட கண்டிப்பாக வந்ததுங்க. ப்ரொடியூசருங்க, ஹாய் பாஸ், ஹாய் ரவி, ஹலோ சார். இது வரைக்கும் நம்ம வி டிவி சார் ப்ரொடியூசரா பார்த்தாச்சு, ஆக்டரா சரண்யா மேடம். இப்போ இது உங்களுக்காக முதல் முறையா நம்மளுடைய பிரதர் ஆடியோ லான்ச்ல சிங்கரா வந்து உருவெடுத்திருக்காரு நம்ம வி டிவி கணேஷ் சார். உங்க பேர் thank you very much. Once again, let's give it up for VTV Ganesh sir.
சினிமாட்டோகிராஃபரா ஒரு சைட்ல இருக்கீங்க, அங்கேயும் வேற லெவல பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ரெண்டு பரிமாணங்களும் இவ்வளவு அழகா எஃபோர்ட்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எது தானா நடக்குது, வரதேயத்துக்கு வேண்டிதான். சோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் சார் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், இவங்களோட எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம், வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனை நடிச்சிருக்கேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா, நீங்க ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாய் गाइस, ஹாய் गाइस, குட் மார்னிங், குட் மார்னிங் சார். எஸ் சார், ஸோ யூஷுவலா உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க பிளே பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ஜாலியா, நீங்க சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆன் ஸ்கிரீன்லேயே தெரிஞ்சேன், அவ்வளோ ஜாலியா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதுல என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதரன் லெவல் நடிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷன் எல்லாம் கூட இதெல்லாம் மச்சான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ, ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமான ஒரு ரவி சார் அவ்வளோ அருமையாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து, அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர், அது அந்த இந்த பட ஷூட்டிங்கில் தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமாக ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டிவ் 8 தோத்து போனேன். ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த படமாகவே தெரியல, அது அது வந்து ஏதோ ஒரு ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸை ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you, sir. Thank you so much. So we're looking forward to seeing the movie full-fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. நன்றி. Thank you very much, Nadi sir. So, அடுத்தது